எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜில் கொடுத்துருந்தாங்க நான் ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஜ் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் ஏற்றும் போது ஒரு இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து சிட்டி ரைடுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எம்ஜி போகலாம் ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட வந்து இன்றைக்கி எம்ஜி காமெட் கார் தான் இருக்குது இதை வந்து இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக ஏங்கிட்டு தான் இருந்துருக்குது நான் மார்னிங்லேருந்து இப்போ ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது இந்த நேரத்து வரைக்கும் நான் வந்து இந்த காரை யூஸ் பண்ணிருக்கிறேன் ஸோ இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அண்ட் சிட்டி யூசேஜுக்கு வந்து இந்த கார் உண்மையிலே வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குதுங்க ஏன்னா நான் வந்து சிட்டி குழுக்கெலாம் நிறைய ட்ரைவ் பண்ணி பார்த்தேன் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரே நாளில் நான் ஒரு நூறு கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருப்பேன் அண்டு எனக்கு ஃபுல் சார்ஜில் வந்து கார் கிடச்சிது அண்ட் இப்போ வந்து அதுக்கப்புறம் இடையில ஒரு தடவை சார்ஜ் பண்ணேன் அது எவ்வளோ நேரம் பண்ணேன் அப்படிங்கிறதையும் ஃபுல் ரிவ்யூலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இந்த கார் வந்து இன்றைக்கி மார்னிங்லேருந்து எங்கூட இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் நான் மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக்கை வந்து இந்த கார் எடுத்திருந்தேன் ஸோ தேங்க்ஸ் டு எம்ஜி எஃபிஎல் ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது அண்ட் ஸ்க்ரீன்லேயும் தெரியுது உங்களுக்கு ஏதாவது காரை வந்து புக் பண்ணணும் இல்லை டெஸ்ட் டிரைவ் வேணும்னா அவங்க வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் அந்த எம்ஜி காரை வந்து ஒரு ஆஃபர் இருக்குதுங்க ஸோ எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டே வந்து உங்கள் கூட வந்து யூசேஜ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த கார் செட் ஆகுமா அப்படிங்கிறத நீங்களே வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாங்க ஸோ ஃபுல் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கானே கிளிக் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம போடுற எஃபர்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகுது பட் வந்து எனக்கு அதுக்கு உண்டான ஒரு சப்ஸ்கிரைப் வந்து கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு சின்ன ஆதங்கமாக இருக்குது ஸோ இந்த காரோட லென்த் பார்க்கும்போது வந்து ஒரு மூணு மீட்டருக்கும் குறைவான இந்த காரு இதில் அஞ்சு பேர் போக முடியும்னா உங்களால் நம்ப முடியுமா என்னாலையுமே நம்ப முடியலை ஆனால் நான் அந்த மாதிரி போயிருந்தேன் ஸோ இதில் வந்து பார்க்கும்போது இதோட லென்த் வந்து டூ நைன் செவன் ஃபோர் எம்எம்லாம் இருக்குது விட்டு வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மில்லி மீட்டரில் இருக்குது ஹைட்டு பார்க்கும்போது வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி மில்லி மீட்டர்லாம் கிடைக்குதுங்க அண்ட் இந்த இதில் வீல் பேஸ் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்து எம்எம் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வந்து உள்ளே அஞ்சு பேர் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு குட்டியான காராக வந்து காம்பக்டாக வந்து செஞ்சு கொடுத்துருக்குறாங்க இந்த காரோட டேர்னிங் ரேடியஸ் பார்க்கும்போது ஃபோர் பாயிண்ட் டூ மீட்டரில் வந்து நமக்கு டேர்ன் பண்ண முடியும் ஸோ ஒரு சின்ன தெருவாக இருந்தாலும் சரி ஒரு ஆட்டோ போகிற கேப் இருந்தனாலே நம்ம இந்த காரை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கனெக்டட் எல்இடி டிஆர்எல் லைட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க நல்ல பவர்ஃபுல் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சார்ஜ் போடுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ தட் வந்து நீங்கள் இந்த சார்ஜிங் இதை வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே நீங்கள் பக் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் வந்து கொடுத்துருக்க பேட்ரி பேக்கப் பவர் பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் கிலோ வாட்டில் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இதை வச்சுட்டு நம்ம டூ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து போனான்னு சொல்லி எம்ஜி சொல்கிறாங்க பட் வந்து ரியல் லைஃப்பில் வந்து அல்மோஸ்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து தாராளமாக போயிக்கலாம் ஏன்னா நான் ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது வந்து ஆவரேஜாக வந்து கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குதுங்க அண்ட் சைட் ப்ரொஃபைல்லாம் பார்க்கலாம் ஸோ சைடில் வந்துட்டு இந்த காரில் வந்து மொத்தம் ஆறு கலர்ஸ் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு க்ரீனிஷ் கலர் ப்ளஸ் வந்து டூயல் டோனாக பிளாக் கலர் அண்ட் க்ரீன் கலரில் வந்து கிடைக்குது அண்ட் இதில் வந்து நிறைய ஸ்டிக்கரிங் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ இதில் வந்து டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் பார்க்கும்போது இதில் ஆட்டோ ஃபோல்டு ஓயரமில் இதில் டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் சைன் வியூ பார்க்கும்போது வந்து மொத்தமே மூணு டோர் தான் ஸோ டிரைவர் சைட் கோபசஞ்சர் சைட் அண்ட் ரியர் பூட்டை வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கிறாங்க ரியர் சீட்டுக்கு போகிறது எப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெல் இன்ச்சஸில் வந்து ஒரு வீல் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து ஒரு வீல் கவரும் வந்து நமக்கு சேர்த்து கொடுத்துருந்தாங்க இதில் அலாய் வீல் வந்து வராதுங்க இந்த இதில் பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஃப்ரேம் இல்லாத ஒய்பர்ஸ் வந்து ரெண்டு ஒய்பர்ஸாக வந்து கொடுத்துருக்கிறாங்க இதில் ஃப்ரேம் எதுவும் இருக்காது பட் வந்து ஒரு கிளீனிங் பர்பஸுக்கு இந்த காருக்கு ஏற்ற மாதிரி சூப்பராகவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த சைடில் பார்க்கும்போது ரியர் சைட்டுக்கு பின்னால் வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு கிளாஸ் விண்டோ வந்து கொடுத்துருக்குறாங்க அது பக்கத்துலேயே வந்து எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கார் வந்து பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேங்க ஸோ இந்த காரோட ரியர் வந்து இப்போ பார்த்துடலாம் ஸோ இங்கே பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கனெக்டட் வந்து டெய்ல் லேப்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க டவுன் இண்டிகேட்டர்ஸும் இந்த இடத்துல நமக்கு எல்இடியில் கிடச்சிருது அண்ட் இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த இடத்துல கேமரா வந்துடுது அண்ட் இங்கே வந்து டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை பூட்டை ஓப்பன் பண்ணியே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ இங்கே பார்க்கும்போது வந்து நமக்கு ஒரு பேக் வந்து ஒரு ரெண்டு பேக் மட்டும் இதில் வச்சுக்கிட்டு அளவுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க அண்ட் டோல் கிட்டும் வந்து உள்ளே வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதில் வந்து ஸ்பேர் வீல் வந்து வராது பஞ்சர் கிட் தான் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க ஸோ ஒரு சின்ன குட்டி ஸ்பேஸ் தான் இதில் அவைலபிள் ரெண்டு பேக் மட்டும் இதில் வச்சுக்கலாம் ரியர் சீட் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்லி ஸ்ப்ளபிளாக இருக்குதுங்க ஸோ நீங்கள் வந்து ரெண்டு பேரும் ட்ராவல் பண்ண போகிறீங்க லக்கேஜ் கொண்டு போனோன்னா இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லக்கேஜை எடுத்துகிட்டு போய்க்கலாம் அண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பிளாக் கலரில் வந்து ஸ்பாய்லர் வந்து கிடச்சிருது அண்ட் ரியரில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு எம்ஜியோட லோகோ அண்ட் காமட் அப்படின்னு சொல்லிட்டு நேமிங் கொடுத்துருக்குறாங்க அண்ட் இதில் வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் கனெக்டட் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குதுங்க ஸோ அதனால் இன்டர்நெட் இன்சைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேஜிங்கும் இருக்குது மென்ஷன் பண்ணுறதுக்கு ஈவென்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அண்ட் நம்பர் பிளேட் பக்கத்தில் உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சர்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ உங்கள் மொபைலில் இருந்துட்டு நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் காருக்கு உள்ளட்லேருந்துட்டு ஹண்ட்ரட் ப்ளஸ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம வாய்ஸ் கமேண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து பிளைனாக இருக்குது டாப்பில் ஸோ இதில் வந்து ஒரு சன்ரூஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருந்திருக்கும் அண்ட் இந்த கார் ஒரு பெரிய ப்ளஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹில் கோல் அசிஸ்ட்டு எல்லா விலையுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கிடைக்கும் அண்ட் சைடில் வந்து நமக்கு வந்து கிடைக்கிற கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கும் போது ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மில்லி வந்து கிடைக்குங்க அது மட்டும் இல்லை நமக்கு வந்து ஹில் கோல் அசிஸ்ட்டு ஏசி அந்த மாதிரி ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நிறையவே கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏர்பேக் வந்து கிடைச்சிருதுங்க ஸோ எப்போவுமே வந்து சீட் பெல்ட் போட்டு வண்டி ஓட்டுங்க ஸோ அடுத்து இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ நான் வந்து உள்ளே வந்து நமக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் அண்ட் ஆஷ் கலர் அதாவது கிரே கலர் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லேயே வந்து இன்டீரியர்லாம் கொடுத்துருக்குறாங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்காக இருக்குது அண்ட் டிரைவர் சீட்டும் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபுளாக வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது நீங்கள் ஃப்ரண்ட் பேக் வந்து பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ரிக்ளைனும் பண்ணிக்கலாம் அண்ட் கோபஞ்சர் சீட்டையும் வந்து நீங்கள் ரிக்ளைன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரியர் சீட்டில் இருக்கிறதுக்கு ஏறிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு மூணு டோர் தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால பின்னால் ஏறுறவங்களுக்கு இறங்குறவங்களுக்கு வந்து கோப்பசஞ்சர் சைடு இறங்கினா மட்டும்தான் வந்து அவங்களுக்கு ஆக்சசிபுளாக இருக்கும் ஸோ இந்த காரில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது நீங்கள் டிரைவர் சைடு போய் தான் வந்து இந்த கார்க்குள்ள போகணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த சைடில் கூட ஏறி இந்த பக்கமாக போயிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து ஒரு தாராளமான ஸ்பேஸ் இருக்குது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து டிரைவர் சைடுக்கு வந்துடலாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு குட்டியான ஸ்பேஸில் விட்ருக்கீங்க டிரைவர் சைடு ஏற முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த பக்கமாக வந்து ஏறிக்கலாங்க அண்ட் டோர்ஸ்லையுமே வந்து ஒரு இது லெதரி ஃபினிஷில் வந்து ஒரு சாஃப்ட் கைண்ட் ஆஃப் ஃபினிஷில் தான் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க மொத்தமே வந்து ரெண்டு ஸ்பீக்கர் தான் அவைலபிள் பட் வந்து பவர்ஃபுல்லான சவுண்டாக இருக்குது அண்ட் டோர்ஸ்லலாம் வந்து ஒரு ஆஃப் லிட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி தான் ப்ரொவிஷன் இருக்கும் சைடில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்ட் இன்டீரியரில் இப்போ நான் ட்ரைவர் சீட்டில் ஏறி உட்காருதேன் என்னோடய கம்ஃபர்ட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் ஸோ என்னால் வந்து இது ஒரு டால் பாய் செக்மெண்டில் வர்ற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஈஸியாக ஏறி உட்கார முடியுது அண்டு ஸ்டேரிங் பொசிஷன் பார்க்கும்போது வந்து ஒரு சின்ன ஸ்டேரிங்லலாம் இருக்குது பட் இதிலே வந்து உங்களுக்கு மவுண்டர் கண்ட்ரோல்ஸு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம கையிலேயே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அண்ட் இந்த காரில் வந்து மூணு மோட்ஸில் வந்து ரன் பண்ணிக்கலாம் ஈகோ மோட் நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் ஸோ இதில் வந்து ஈகோ மோட்லேயே வந்து அப் டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் என்னால் வந்து ரீச் பண்ண முடியுது அதே நேரத்தில் நார்மல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மோன் போட்டிங்கன்னா இன்னுமே பவர்ஃபுல்லாக அதிகமான ஸ்பீடில் வந்து போக முடியும் ஸோ சிட்டி டிரைவுக்கு வந்து ஈகோ மோட் போட்டு நாளே வந்து பக்கமான காருங்க ஆல்மோஸ்ட் வந்து டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் நீங்கள் தாராளமாக அச்சீவ் பண்ணலாம் இந்த சிங்கிள் ஃபுல் சார்ஜ் ஸோ இதுதான் நான் சொன்னேன் ஸ்டீரிங் வீல் இதில் வந்து லெதர் வேப்போடு கொடுத்துருக்குறாங்க ஸோ இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த சைடு பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல் எல்லாத்துக்குமே வந்து இந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸை வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ஸோ இதில் வந்து நமக்கும் வந்து ஒரு ஃப்ளோட்டிங் டிஸ்பிளேலே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் ஆண்ட்ராய்டு சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க டச் ஸ்க்ரீன் ஸோ இது வந்து டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ்ல இருக்குது ஸோ இதுவும் மாதிரி நல்லாவே கலர்ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க இதில் டயர் ப்ரெஷர் மாட்ரி சிஸ்டமும் அவைலபிள் அண்ட் எவ்வளோ ரேஞ்ச் போயிரு போய்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அண்ட் இங்கே நான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த டோர் தான் சிம்பிளாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போதைக்கு வந்து செவன்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் இருக்குது ஸோ இதில் கிடைக்கிற ரேஞ்ச் பார்க்கும்போது அல்மோஸ்ட் ஒன் ஃபிஃப்டி டூ கிலோமீட்டர்ஸ் என்னால் இன்னும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிது அண்ட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் அல்மோஸ்ட் வந்து ஃபார்ட்டி டூ பிஎஸ் பவரும் ஹண்ட்ரட் அண்ட் டென் நியூட்ரிமீட் டார்ப்பும் வந்து கிடைக்குங்க மேக்ஸ் பவர் தான் ஸோ இதில் பார்க்கும்போது நமக்கு ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்பில் வந்து ஒயர்லெஸ்ஸாகவே கனெக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே ஏசி யூனிட் மட்டும் வந்து மேனுவலாக கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஈகோ மோடா இல்லை எந்த மோட்ல போகணும் அப்படிங்கிறதுக்கு மோட் சூஸ் பண்ணுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க ஏசியோட ஃப்ளோ வந்து ஃப்ரண்டில் இருக்கவங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குது பட் இதை ரியரில் இருக்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த இடத்துல வந்து குட்டியாக கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க பட் இதில் வந்து பாட்டர் பாட்டிலோ இல்லை வேறு மொபைல் வைக்கிறதுக்கோ ஸ்பேஸ் அந்தளவுக்கு இல்லை அதுதான் நான் இந்த காரில் பார்த்தேன் நெகட்டிவ் ஸோ இதில் மட்டும் தான் நீங்கள் வந்து மொபைல் வச்சுக்கிட முடியும் நீங்கள் ட்ரைவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது போது எதாவது மேப் பண்ணணுன்னா கூட நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோலில் மட்டும் தான் பண்ண முடியும் மொபைல்லாம் எடுக்கிறதுன்னா ரொம்ப தூரமாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது அண்ட் சார்ஜிங் போட்டும் வந்து ரொம்ப கீழே தள்ளி கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு மூணு கிலோ வந்து தொங்க போடுறதுக்கு ரெண்டு ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் நீங்கள் காய்கறிலாம் வாங்கிட்டு வரீங்கன்னா மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வந்து இந்த இடத்துல வந்து காய்கறி தொங்க போடுறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் அண்ட் டிரைவிங் மோட்லாம் சூஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல இருக்குதுங்க ஸோ இப்போ நியூட்ரல் ட்ரைவு ரிவர்ஸ் அண்ட் சார்ஜிங் மோட்ரு போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரும் அண்ட் இந்த காருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணுமோ இல்லை கீ போடணுமோ எதுவுமே தேவையில்லைங்க நீங்கள் பிரேக்கில் கால் வச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அண்ட் அதுக்கு இருக்கிற கீ பார்க்கும்போது இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ அன் லாக் அன்லாக் இதை வந்து பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் காரை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ஜர் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல சார்ஜிங் ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருங்க ஸோ அன்லாக் பண்ணிட்டு நீங்கள் பிரேக்கை மிதிச்சிட்டாலே கார் வந்து ரெடி டு கோ ஸோ கார் வந்து இப்போ வந்து ரெடி டு கோன்னு சொல்லி வந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைவ் மூட் போட்டு நீங்கள் வந்து மூவ் பண்ணி போய்க்கலாம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு மேனுவல் ஐஆர்பிஎம் தான் கொடுத்துருக்குறாங்க டோர் லைட்டாக ஆன் ஆஃப்லாம் இங்கே இருக்குது அசார் லைட்டு வந்து இங்கே வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க யூஸ்வலாக வந்து டிரைவருக்கு கீழே இந்த இடத்துல கொடுப்பாங்க இந்த எம்ஜி காரெலாம் வந்து டாப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ப்ளேஸ் கொஞ்சம் மாற்றிருந்தாங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அண்ட் இந்த இடத்துல வந்து சன்வைசர் வித் வந்து அவங்களுக்கு மிரரோடு வந்து கிடச்சிருது அண்ட் டிரைவர் சைடும் அதே மாதிரி தான் சன்வைசர் ஒய்த் மிரரோடு கிடைக்கிது ரொம்பவே நல்ல விஷயம் ஸோ இப்போ நம்ம ரியல் சீட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் இந்த இருக்கீங்களா இந்த நாபை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட்டில் தள்ளிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து உள்ளே ஏறுறதுக்கு வசதியாக இருக்கும் நான் இப்போ அதையும் ஏறி காமிக்கிறேன் ஸோ ஒரு கம்ஃபர்டபுளாக வந்து ஏற முடியுதுங்க என்னால் ஹைட்டாகவும் இருக்கிறதுனால உங்களால் வந்து ஈஸியாக உட்கார முடியும் அண்ட் பின்னால் வந்து ஏசி வந்து அந்தளவுக்கு ஃப்ளோ இல்லை பட் கால் வைக்கிறதுக்கு வந்து ஒரு கன்வீனியண்ட்டான ப்ளேஸாக இருக்குது அஞ்சு பேர் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம் ரியரில் வந்து கிட்ஸ்லாம் வந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாங்க டை சப்போர்ட் பார்க்கும்போது வந்து எனக்கு ஃபிஃப்டி தான் கவர் ஆகும் லெக்ரூம் வந்து ஓகே அண்டு ஷோல்டருக்கும் வந்து நல்லாவே இருக்குது ஹைட்டும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ பாலா நாட்களும் வந்து இந்த காரை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்குறாங்க ரேரில் வந்து ஏசி வென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அண்டு சைடில் இருக்க குவார்டர் கிளாஸ் வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒரு வியூவிங் கெப்பாசிட்டி வந்து சூப்பராகவே இருக்குதுங்க அண்டு எல்லாருக்குமே வந்து சீட் பெல்ட் ஐஎஸ்ஓ ஃபிக்ஸும் இந்த காரில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா இந்த கார் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து ஃபுல்லாகவே மெட்டல்ல தான் இருக்குதுன்னு ஸோ டோர்மோட வெயிட்டுமே பார்க்கும்போது அவ்வளோ ஹார்டாக இருக்குது வெயிட்டு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த காரில் வந்து நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது இந்த வாமிட்டிங் சென்சேஷன் ஏறுகிறவங்களுக்கு வந்து இந்த கார் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஜெர்க்கான மாதிரி ஒரு சின்ன ஃபீல் கிடைக்கும் அண்ட் வந்து இதில் க்ரீப் மூடும் அவைலபிளாக இருக்குது ஹில் கோல் லசிஸ் இது மாதிரி ஏற்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸும் வந்து நிறைய கொடுத்துருக்குறாங்க கண்டிப்பாக சிட்டி ரைடுக்கு வந்து இந்த கார் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் அண்ட் இதில் வந்து நாலு பேர் தான் போகிற கம்ஃபர்டபுளாக போக முடியும் லக்கேஜ் எதுவும் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியாது அதுவும் வந்து ஒரு சின்ன டிராபேக்காக நான் நினைக்கிறேன் அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் பார்க்கும்போது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்குது நார்மல் சார்ஜிங் இருக்குது நார்மல் சார்ஜிங்கில் போடும்போது உங்களுக்கு வந்து எயிட் டு நைன் ஹவர்ஸ் மினிமம் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆக டைம் எடுக்குங்க அண்டு உங்களுக்கு ஜீரோ டு எயிட்டி பர்சன்ட் வந்து செவன் ஹவர்ஸில் வந்து சார்ஜ் ஏறிடும் மீதி வந்து ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுக்கிறதுக்கு வந்து அதிகமாக டைம் எடுக்குது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் இந்த காரை வந்து நான் எடுக்கும்போது எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சார்ஜில் கொடுத்துருந்தாங்க நான் ஃபிஃப்டி பர்சன்ட் சார்ஜ் ஏற்றிட்டேன் அதுக்கப்புறம் வந்து அல்மோஸ்ட் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் சார்ஜ் போ சார்ஜ் ஏற்றும் போது எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் ஏறி இருந்துச்சு ஸோ எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட் பில்லும் வந்து ரொம்பலாம் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ ஒரு ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ளஸ் வந்து சிட்டி ரைடுக்கு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக எம்ஜி போகலாம் ஸோ இந்த காரோட ப்ரைஸ் பார்க்கும்போது வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் எயிட் லேக்ஸ் எக் ஷோரூம் ப்ரைஸ்லேருந்து ஆரம்பித்து நைன் பாயிண்ட் டூ த்ரீ லேக்ஸ் எக் ரூம் வரைக்கும் இருக்குது ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் மட்டும் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அண்ட் அந் இந்த காரை புக் பண்ணுறதுக்கு கீழே இருக்க ஸ்க்ரீன் நல்லா தெரியாத நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் டெஸ்ட் டிரைவ் வந்து அவைல் பண்ணிக்கிறீங்க ஸோ வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் அண்ட் மறக்காமல் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிடுங்க என்ன நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நம்ம வந்து மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் நல்ல கன்டென்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நன்றி வணக்கம்